ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் டைம் பேஸ்ட் பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் பேஸ்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து என்னென்ன கோட் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டைப் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு, இதை வந்து கிளியராக இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ரீகேப் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த சர்ச் டாட் பிஹெச்பி டாட் இந்த ஃபைலில் நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தப்போ ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அதாவது எரர் பேஸ்டுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எரர் டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் நாம் வந்து யூனியன் டைப் ஆஃப் குயரிஸ் எல்லாம் சென்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நாம் அதை எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன், எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து பண்ண முடியாது. ஆனால் இது வந்து பிளைண்ட் டைப்பில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன், பிளைண்டில் பூலியன் பேஸ்ட். இது ஏன்னா ஸ்டில் அந்த ரெஸ்பான்ஸை வச்சு ஒரு பேஜில் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அதாவது நாம் வந்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணோன்னா ஒன்று அந்த பேஜில் ரெஸ்பான்ஸ் இருக்காது, இல்லைனா அந்த பேஜில் வந்து எக்கோ ஐடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ இதை வச்சு நாம் வந்து பூலியன் பிளைண்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தேர்ட் கேஸ் வந்து டைம் பேஸ்ட். ஸோ இந்த டைம் பேஸ்டு வந்து ஏன் யூஸ் பண்ணுறோன்னா பேஜில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, அதாவது சர்ச் டாட் பிஹெச்பி. ஸோ இந்த கோட் பார்த்திங்கன்னா டைம் பேஸ்டுக்கு வல்னரபுளாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை சென்ட் பண்ண உடனே டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணுறேன், ஃபெச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் சென்ட் பண்ணுறேன், எக்கோ ஓகே. அதாவது நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தாலும் இல்லைனா தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் ஒரே ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வச்சு நாம் எந்த ஒரு ப்ரீவியஸ் types of SQL injection exploit பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல வெறும் டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த கோடு வந்து ரியலாக எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் சும்மா எக்ஸாம்பிள்க்கு இதை வந்து எப்படி காட்டணுன்றதுக்காக நான் வந்து கஸ்டமாக எழுதியிருக்கேன். ஸோ நாம் இப்போது டைரெக்டாக எஸ்கியூஎல் குயரிஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா பேஸை வந்து செலக்ட் பண்ணலாம், யூஸ் சைபர் பிளாக் ஹோல் ஷோ டேபிள்ஸ் நம்ம வந்து லாகின் யூஸ் பண்ணியிருந்தோம், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாகின். ஸோ நாம் வந்து இந்த அப்ளிகேஷனில் எந்த குவரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும், செலக்ட் ஐடி ஃப்ரம் லாகின் வேர் யூசர் இஸ் ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு. ஸோ இந்த பர்டிகுலர் குவரியில் நாம் எப்படி டைம் பேஸ்ட் குவரியை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோன்றது தான் இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து எடுத்துடலாம், ஏன்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டு வந்து வெறும் யூசர் நேம் ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து சும்மா நான் வந்து சைபர் அப்படின்னு ஃப்ரண்டட்லேருந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா யூஸ்வலாக நீங்கள் வந்து யூனியன் பேஸில் என்ன பண்ணுவீங்க, யூனியன் பண்ணி செலக்ட் ஐடி ஃப்ரம் லாகின். ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிள் யூனியன் பேஸ்ட் அட்டாக் இருக்கும்னு நான் ஏற்கனவே யூனியன் பேஸ்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ டைம் பேஸ்டை வந்து இந்த யூனியன் குயரியில் தான் நாம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து சிம்பிள் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்விட்ச் கேசஸில் வந்து நீங்கள் வந்து இந்த C++ ஜாவாலெலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸ்க்கான சின்டாக்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன், ஸோ கேஸ் வென். ஸோ ஸ்விட்ச் கேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கேஸ் கீவேர்டுன்னு கொடுக்கணும், வென்னில் வந்து ரெண்டு பேரன்தேஸஸ் ஓப்பன் ஆகும், இந்த ஸ்பேஸ் இருக்கணும், அப்புறமா இங்கே வந்து கண்டிஷன் இருக்கணும், இங்கே வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப். ஸோ நான் வந்து 10 seconds ஸ்லீப் பண்ணோம். எல்ஸ் நான் வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணுறதுக்கு எண்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் குவரியை தான், அதாவது இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸை தான் நாம் வந்து இந்த யூனியன் பேஸ்ட் இடத்துல வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த குவரியை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் இந்த இடத்துல கேஸ் வென் 1 = 1 இருந்துச்சுன்னா தென் ஸ்லீப். இது வந்து நான் வந்து 3 seconds வந்து ஸ்லீப் பண்ண வைக்கிறேன். சப்போஸ் அது 1 = 1 ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து செலக்ட்லேருந்து எடுத்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ 1 = 1 வந்து ட்ரூ தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்லீப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிலே இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டில் வந்து
ரோஸ் இன்செட் இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ்னு சொல்லுது. அதாவது இந்த குயரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 3 செகண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இங்கே ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 = 0 இப்படின்னு கொடுத்தேன்னா ஸ்லீப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 செகண்ட்ஸில் நாம் வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸை வச்சு தான் நாம் வந்து டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டைம் பேஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதை வச்சு நாம் எப்படி டேட்டாவை வந்து எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ண போகிறோம், அதாவது டேட்டா வந்து எப்படி ஃபெச் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன், எரர் பேஸ்டு யூனியன் பேஸ்டில் வந்து டேட்டாவை வந்து எப்படி ஃபெச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் யூனியன் குயரியில் எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறமா டேட்டா பேஸ் நேம் கண்டுபிடிக்கணும், டேபிள் நேம் கண்டுபிடிக்கணும், அப்புறமா காலம்ஸை கண்டுபிடிக்கணும், அப்புறமா தான் உங்களால் டேட்டாவை வந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ நான் மறுபடியும் எல்லாமே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் இப்போது. ஸோ நான் வந்து டைரெக்டாக ஒரு சிம்பிள் சினாரியோக்கு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு யூசர் இருக்கான், ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின். ஸோ 3Cyber அப்படின்னு ஒரு யூசர் இருக்கான் ஃபேஸ்புக்கில் இப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அவனுடைய பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியாது. ஸோ இத்தை வந்து நான் வந்து எப்படி டைம் பேஸ்ட் இன்ஜெக்ஷனை வச்சு நான் வந்து எப்படி கண்டுபிடிப்பேன். ஸோ அதை தான் நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் சேம் குயரி தான். ஸோ நாம் வந்து இங்கே வந்து செலக்டில் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா அந்த டேபிள் வந்து எந்த டேபிளில் எந்த டேட்டா வேணுமோ அந்த டேபிளுடைய நேம் வந்து இங்கே கொடுக்கணும், ஃப்ரம் லாகின். அப்புறமா எந்த யூசர், வேர் யூசர் இஸ் ஈக்குவல் டு 3Cyber. ஸோ 3Cyber-உடைய பாஸ்வேர்டை நாம் வந்து கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த பாஸ்வேர்டுடைய லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். லென்த்து கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்மளால் வந்து அந்தந்த பர்டிகுலர் பொசிஷனில் என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட். ஸோ நான் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து எவ்வளோ பெருசு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தென் 10, நான் ஒரு அசம்ஷனாக கொடுக்குறேன் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். சப்போஸ் பாஸ்வேர்டு வந்து 10 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ் வந்து 3 செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆகலை, ஏன்னா பாஸ்வேர்டு வந்து லெஸ் தென் டென் கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து டிகராக இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து நல் அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நான் மறுபடியும் இந்த குவரியை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து எத்தனை கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிரேட்டர் தென் 8 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன், ஏன்னா இங்கே வந்து 9 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கிரேட்டர் தென் 8 வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரூ கண்டிஷன், கண்டிப்பாக டேட்டா பேஸ் வந்து ஸ்லீப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து இப்போது ஸ்லீப் ஆகிடுச்சு, 3 செகண்ட்ஸ்க்கு ஸ்லீப் ஆகிருக்குன்னு தெரிய வருது. இதனால் என்ன தெரியுதுன்னா 10க்கு மேலே ஃபால்ஸ் ஆகுது, ஆனால் 8க்கு மேலே ட்ரூ ஆகுது. ஸோ கண்டிப்பாக அது வந்து 9 கேரக்டர்ஸாக தான் இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்ஸ் 9, அதாவது நீங்கள் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கணும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்படி போகணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்லீப் ஆஃப் 3 செகண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் ஆகிருக்கு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா பாஸ்வேர்டு வந்து 9 கேரக்டர்ஸில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ நம்மளுடைய அடுத்த கட்டம் என்னன்னா இந்த பாஸ்வேர்டுடைய லொக்கேஷன், அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டரில் என்ன, ஃபஸ்ட்டு பொசிஷனில் எந்த கேரக்டர் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சப்ஸ்ட்ரிங் வச்சு தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ஸ்ட்ரிங் ஆஃப் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு லொக்கேஷன்லேருந்து ஒரே ஒரு கேரக்டர் வந்து எடுக்கணும், அதுதான் இதோடைய சின்டாக்ஸ். ஸோ சப்ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் 1, 1 இஸ் ஈக்குவல் டு ஏவா அப்படின்னு செக் பண்ணுறோம். சப்போஸ் ஏவா இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ் வந்து ஸ்லீப் ஆகும் 3 செகண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இல்லை, ஏ இல்லை, ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல் கண்டிஷன் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா 3 வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபஸ்ட்டு கேரக்டர் 3 அப்படின்னு செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் டிலே இருக்குது. இதனால் என்ன தெரிய வருதுன்னா ஓகே ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து கேரக்டர் வந்து 3 இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போவேன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், அதே மாதிரி 9 பொசிஷனுக்கு நான் வந்து பேக்கெண்டில் இருக்கிற டேட்டா பேஸை வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இப்படி தான் டைம் பேஸ்ட் அட்டாக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதே குயரி தான் நான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். சேம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயரியை நான் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறேன்.
பேசாமல் டைப் பண்ணுறான். சைபர் ஏற்கனவே செக் பண்ணியிருக்கான், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் சேம் யூனியன் செலக்ட் கேஸ் வென் ஒன் ஈக்குவல்ஸ் ஒன், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா 5 seconds வந்து ஸ்லீப் ஆகணும், எல்ஸ் நல். ஸோ இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது, அதாவது 5 seconds வந்து ஸ்லீப் ஆகிருக்கு. ஸோ 5 seconds ஸ்லீப் ஆகிறதால நம்மளுக்கு வந்து தெரிய வருது, ஓகே டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய குவரிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூனியனில் எத்தனை காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அப்புறமா டேட்டா பேஸ் நேம்னா வெர்ஷன் என்ன, எல்லாமே சப்ஸ்ட்ரிங் மூலமாக இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த பர்டிகுலர் கண்டிஷனை வந்து இங்கே நீங்கள் போட்டு டேட்டா வந்து எக்ஸ்பிள்டேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் மேப்பை வச்சு கூட நீங்கள் இந்த டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை எக்ஸ்பிளேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் எஸ்கியூஎல் மேப் கூட அவுட்புட் கூட ரொம்ப டிலேவாக மெல்லமாக 1 by 1 கொடுக்கும். அது ஏன்னா அந்த ஸ்லீப் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 seconds இருக்கான், 10 seconds இருக்கான், டிபெண்ட் ஆன் அப்ளிகேஷன் எஸ்கியூஎல் மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதனால் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் டைம் பேஸ்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து HTML அண்ட் CSS இன்ஜெக்ஷனை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ்.